Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பீனட் பட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பீனட் பட்டர் மஃபின். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லெமனை வந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டிசானோவோட பீனட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம 1/4 கப் அளவுக்கு ஏதாவது ஒரு ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து 1 முட்டை, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம பாலும் லெமன் ஜூஸும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சல்லடையில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து இது நல்லா சலித்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக இதில் 1/2 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மஃபின் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கப் கேக் மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து கப் கேக் மோல்டில் உள்ளார வந்து சிலிக்கான் மோல்டு வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/4 வாசி அளவுக்கு இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். மேலேயும் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நான் வந்து அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை உள்ளே வச்சிடலாம். டிகிரி செல்சியஸில் 20-25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் மஃபின் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஐஸ்கிரீம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம லோ ஸ்பீடில் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கான பிறகு நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்சர் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கண்டென்ஸ்ட் மில்க் வந்து க்ரீமோடு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் அரை கப் அளவுக்கு பீனட் பட்டரையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மூடிட்டு ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான பீனட் பட்டர் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இந்த 2 ரெசிபீஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.